ராணி மாதிரி வளர்த்த எல்லா தலையிலுமே மண்ணள்ளி போட்டு வந்தா. என்ன குலவிளக்கா நினைச்ச எல்லாருடைய மனசுலயும் நெருப்பள்ளி போட்டு வந்தா. யாரையும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு தான் தன்னோட சுகந்தா முக்கியம்னு தராதரம் பார்க்காம கேவலம் இந்த வீட்டு வேலைக்காரனோடு ஓடி போனவன்னா இந்த குடும்பத்துக்கு என்னால உண்டான களங்கத்தை எத்தனை தலைமுறையானாலும் கழுவ முடியாதுமா. ஆனா அதுக்கான தண்டனைய நான் 20 வருஷமா அனுபவிக்கிறேன். புருஷனை இழந்து பொட்டு இழந்து பூ இழந்து ரெண்டு பொண்ணுங்களோட பட்ட மரமா நிக்கிறேமானா அப்பா. ஆனா பெரிய அண்ணி எந்த பாவமும் பண்ணாம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கட்டின புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தனி மரமா நிக்கிறாங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் இந்த பாவிதாமா, இந்த பாவிதா. அவங்க கால என் கண்ணீரால கழுவுனா கூட அவங்க மனசு ஆறாது, என் மனசும் ஆறாது. உங்க பொண்ணா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆனா அந்த பாக்கியத்தை இந்த பாவிக்கு எடுத்து வச்சிட்டேனே. இந்த பாவிக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது. ஆனா ஏ ரெண்டாவது பொண்ணு நடந்த எல்லா பாவத்துக்கும் பரிகாரமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அவ ஆசைப்படுறப்பா. இவ ஒரு பாவமும் அறியாதவ. உங்க எல்லார் மேலயும் அவ உயிரிய வச்சிருக்காப்பா. அவ ஆசைய நிராசையாக்கிடாதீங்கப்பா. தயவு செஞ்சு பெரியண்ணன் பையன் ராஜதுரைக்கும் இவளுக்கும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சு உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இவள இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கங்கப்பா. உங்க கால விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதீங்கப்பா. மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி, அம்மா மீனாட்சி, பெத்த மகளே மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி, 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 நீ என்ன பார்க்க வரலையாமா? அப்பா அப்பான்னு நீ என் தோல்ல விழுந்து அழலையா? அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா? தாத்தா, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ஐயா துரை, ராஜதுரை எங்கப்பா? உள்ளதா இருக்காரு தாத்தா. தாத்தா, ராஜதுரை அண்ணனோட ரிசல்ட் வந்துருச்சு. நீ சொல்லவே இல்ல. அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? அவனை வர சொல்லு. இதோ கூப்பிடுறேன் தாத்தா. என்ன தாத்தா, கூப்பிட்டீங்களாமே? ஏன்பா ராஜதுரை, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சாமே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கியாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. காலையில சொல்லலாம் தான் நான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க தோட்டத்துக்கு போயிட்டீங்க. வழக்கம் போல காலேஜ் ஃபர்ஸ்ட் நான் தான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அதுல உன் அத்தை என் மக மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வந்தா. என்னப்பா அப்படி பாக்குற? உண்மையத்தான் சொல்றேன். நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் தாத்தா. நான் யோசிச்சது வேற. உங்க வாயால என் மக மீனாட்சின்னு சொன்னீங்களே, அதான் தாத்தா யோசிச்சேன். நானும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாக்குறேன். நீங்க ஒரு நாளும் என் மக மீனாட்சின்னு சொன்னதே இல்ல. ஆனா நீங்க சொல்றது கேட்டு, அவளை ஒரே பொண்ணுன்னு மகாராணி மாதிரி வளர்த்தேன்.
அவளுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கோலாகலமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தினந்தனம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு வீட்டில் வேலை செய்கிறவனோட ஓடுனதை யாராலையும் ஒத்துக்க முடியல. அவள் வீட்டை விட்டு ஓடுன நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வெளியில் தலை காட்ட முடியலை. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். அவள் ஓடுனதை தாக்க முடியாமல் உன் பாட்டி தூக்கு மாட்டிக்கிட்டா. கடைசியில் அவளை எப்படியும் காப்பாற்றிட்டோம். சாகர வரைக்கும் அவள் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் உன் பாட்டி சாவன்னைக்கு இங்கே வந்தவள அன்னைக்கு கூட நம்மெல்லாம் அவளை அடித்து விரட்டணும். ஆனால் இப்போ தாத்தா அழாதீங்க தாத்தா. என் பொண்ணு மீனாட்சி என் கனவுல வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுது காலில் விழுந்து கதறி என்னை மன்னிக்க கூடாதா அப்பான்னு என்னை கேட்குறா. இது என் கனவா இல்லாம நிஜமா இருக்கக்கூடாதுன்னு ராத்திரியிலிருந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அழாதீங்க தாத்தா, அழாதீங்க. எப்படி அழாம இருக்க முடியும்? மகளே மகளே, ராஜதுரை அத்த கனவுல வந்து என் மக துர்கா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை மன்னிச்சிருங்கன்னு அழுதா. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்னு சேரணும்னு சைல ஆசைப்படுறா. அவளை உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என் காலை பிடிச்சி கேட்கறாப்பா, என் காலை பிடிச்சி கேட்கறா. தாத்தா, இது வெறும் கனவா இல்லாம ஏன் நிஜமா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க தாத்தா, நிஜமா இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறீங்களா? தெரியலப்பா, எனக்கு பதில் சொல்ல தெரியலப்பா. என்னமா இப்படி பேசுற? ஏதோ ஸ்கூலுக்கு போற குழந்தைகிட்ட பேசுற மாதிரி. ஏண்டி வாடகை வீட்டை காலி பண்ண வச்சு சென்னைக்கு போயிடுன்னு சொன்னேனே, கேட்டியா? ஏதோ பெருசா சாதிக்க போற மாதிரி மீசக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி டென்ட் போட்டு தங்குனேன். அங்கேயும்னா வந்து இதெல்லாம் தேவையா உனக்கு? ஒழுங்கா ஊரு போய் சேருடின்னு சொன்னேன், கேட்டியா நீ? பெரிய இவ மாதிரி நான் பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பேன், ராஜதுரைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளை வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்ட. உன் அட்வைஸ் எல்லாம் தேவையில்லைன்னு என்ன அவமானப்படுத்துறேன்? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பேசி நாடகம் ஆடுறாங்கன்னு அந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாம் நம்மள எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. அத்தை மாமா தாத்தா மொர மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுன, நினைச்சதை சாதிச்சு காட்டுறேன்னு சொன்ன, சவால் வேற விட்டல.
என்ன ஆச்சு? வெறும் வாய்ஸ் அவடால் தானா? ஒன்னும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்துட்டியா? நான் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஓடி வரல. நீ ஓடி வரலனா அவங்களா உன விரட்டி விட்டாங்களா? என்ன யாரும் விரட்டியும் விடல, நான் ஓடியும் வரல. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அப்போ அங்கிருந்து சவால் விட்டியே, அதை சாதிச்சு காட்ட வேண்டியதானே? எதை எங்க எப்போ எப்படி சாதிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், இத்தனை வருஷம் நம்ம அம்மா நம்மள நல்லபடியா வளர்த்து வாழ்ந்து காட்டின வைராக்கியம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மீசக்கார குடும்பத்துக்கிட்ட படமானம் வச்சுட்டு வந்து பேசுற பேச்சா இது? நான் எதையும் யார்கிட்டயும் அனுமானம் வைக்கல. நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணதான் போனேன். நல்லதா? எதிரி நல்லது? பெத்த அப்பாவை கொலை பண்ண குடும்பத்துக்கு மருமகளா போக நினைக்கிறியே, அது நல்லதா? இல்ல, நம்ம பாட்டி செத்த சாவுக்கு போனப்போ நம்ம அம்மாவை வெட்டி சாய்க்க போனாங்களே அந்த குடும்பம், அவங்களோட உறவாட போனியே, அது நல்லதா? இல்ல, காய்கறி வாங்க போன நம்ம அம்மாவை அடியாட்களை விட்டு கொல்ல பார்த்தாங்களே அந்த குடும்பத்தோட நீ வாழ போனியே, அது நல்லதா? அவ்வளவு ஏன் திட்டம் போட்டு சதி பண்ணி உன்னை அந்த விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வச்சு அசிங்கப்படுத்தின குடும்பத்தோட வாழ போனியே, அது நல்லதா? சொல்லுடி, எது நல்லது? நல்லது, நல்லது. பெரிய நல்லது கேட்டது தெரிஞ்சவ பேசுற பேச்சு. ஹலோ, குற்றம் பார்க்க சுற்றம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதே பெரியவங்க தான் மதியாத ஒரு தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கே நீ பாடம் நடத்துறியா? இங்க பாரு, இனிமேலாவது அந்த மீசக்கார குடும்பத்தை மறந்துட்டு நம்ம குடும்பத்தை நினைக்கிற வழிய பாரு. எதை நினைக்கணும் எதை மறக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த ஊருக்கு போகல. நான் என்னடி பழி வாங்கினேன்? நீ என்ன பழி வாங்கல? உன்னால அநியாயமா அந்த பூபதியோட உயிர் போயிடுச்சு. என்னால பூபதியோட உயிர் போயிடுச்சா? என்னடி உளற? நான் ஒன்னும் உளறல. மீசக்கார குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே கயலுக்கும் பூபதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. நீ கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் அவங்க அப்பா பூபதிய அநியாயமா வெட்டி கொண்டாரு. யாரையும் பழி வாங்கறதுக்காக நான் கயலுக்கும் பூபதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க. சட்டப்படி ரெண்டு பேருமே மேஜர். கயல அவங்க அப்பா கடத்திட்டு போய் மறைச்சு வச்சிருந்தாரு. அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்தணும்னு பூபதி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அவங்க கொடுத்த புகார் பேர்ல நான் ஆக்ஷன் எடுத்தேன். அவங்க ரெண்டு பேரோட ஆசைப்படிதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். போலீஸ் பாதுகாப்பு கூட நான் கொடுத்தேன். ஆனா அதையும் மீறி அந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஈஸியா சொல்லிட்டல. உன்னோட எல்லா தப்பையும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு மூடி மறைக்கறல. தப்ப மறைக்கிறதுக்காக போட்டது இல்லடி இந்த போலீஸ் டிரெஸ். நம்ம வாழ்க்கையில எந்த தப்பு நடந்துட கூடாதுன்னு இந்த போலீஸ் டிரெஸ். நம்ம அப்பாவை அந்த மீசக்கார குடும்பம் வெட்டி போட்டப்போ யாரும் கேட்க நாதி இல்லாம நடு தெருவுல நின்னும் அப்பாவை கொன்னவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்த அம்மா என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? அம்மா நம்ம ரெண்டு பேரையும் கண்ணுக்குள்ள வச்சு எப்படி காப்பாத்தினாங்க தெரியுமா? அந்த சின்ன வயசுல முடிவு பண்ணண்டி, பாதுகாப்ப தேடி போலீஸ் கிட்ட போறதை விட நான் போலீஸ் ஆகிறது தான் புத்திசாலித்தனம்னு. முதல்ல நம்ம பாதுகாப்புக்காக போலீஸ் ஆனா, இப்ப நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஆயிருக்கேன். என் பேருக்கு பின்னாடி ஐபிஎஸ்ங்கிற மூணு எழுத்தும்
டிஎஸ்பிங்கிற பதவியும் இல்லாட்டி அந்த மீசக்கார குடும்பம் உன்னை என்ன அம்மாவை மூணு பேரையும் கொண்டு புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும். கடைசியா ஒன்னு சொல்றேன், நீ யாருக்கு நன்றியோட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அம்மா கிட்ட நீ குடிச்ச தாய்ப்பாலுக்காகவாவது நன்றியோட இரு. ஷைலு, அம்மா எப்படி அலட்சியப்படுத்திட்டு போறா பாத்தியாமா? விடுமா, இப்படி நீ விடு விடுன்னு சொல்லி நான் விட்டு கொடுத்து இன்னைக்கு அவ என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறா. நீ சொல்றது எனக்கு புரியுது துர்கா, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவ பக்கம் எந்த நியாயமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு அம்மாவா என்னால அவளை விட்டு கொடுக்க முடியலம்மா. நீ என்ன புரிஞ்சுகிட்ட அளவுக்கு அவ என்ன புரிஞ்சுக்கலம்மா. என்னைக்காவது ஒரு நாள் ஷைலுவும் என்ன புரிஞ்சுப்பான்னு நம்புறேம்மா, வேற வழியே இல்லம்மா. நம்மளை பத்தி புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, அந்த மீசக்கார குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டா அது போதுமா. விபச்சார கேஸ்ல இவள மாட்ட வச்சு அந்த அவமானத்தை இவளால தாங்க முடியாம விஷம் குடிச்சு இன்னைக்கு இவ கர்ப்ப பைய எழுந்து நிக்கிறதுக்கு அந்த மீசக்கார குடும்பம் தான் காரணம்னு தெரியாம அந்த குடும்பத்தோட ஒன்னாகணும்னு நினைக்கிறாளே, அத நினைக்கும் போதுதான் எனக்கு பெரிய வேதனையா இருக்குமா. தாய்வீடு ராஜதுரை, இப்ப எதுக்காக போய் இப்படி கோவப்படுற? கோவப்படாம எப்படி தத்தா இருக்க முடியும்? சித்தப்பா செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏ அட்டுழியத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு தாத்தா. இப்ப என்னப்பா செஞ்சா? எவ்வளவோ செய்யறாரு, அதெல்லாம் சொன்னா ஒரு நாள் பத்தாது. இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற நான் எது செஞ்சாலும் யாரு எதுவும் கேட்க கூடாதுன்னு தனி சட்டமே போடுறாரு. இந்த வீட்டு பொம்பளைங்க பொங்கி போறதுக்கு தான் லாக்கி, எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தட உத்தரவு போடுறாரு. விடுப்பா, அவன் அப்படித்தான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த காதல கேட்டத அந்த காதல கேட்காத மாதிரி நடிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்காம போறதுதான் புத்திசாலித்தனம்ப்பா. என்னது அடிமையா வாழ்ந்தாலும் இப்படி கொத்தடிமையா வாழக்கூடாது தாத்தா. எதுப்பா கொத்தடிமை? பின்ன என்ன தாத்தா, பெத்த பொண்ணு மேல பாசமா இருக்கிற மாதிரி இவர் நடிக்கிறார். நான் அப்படி இல்ல, கயல் மேல உயிரை வச்சிருக்க. ஆமா தாத்தா, மனசு சொல்ல வேண்டாம் நினைச்சாலும் வாய் சொல்லுடாங்குது. உண்மையிலேயே கயல்விழி நல்லா இருக்கணும், அவ எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சதுனாலதான் ஒரு ஊனமான பொண்ண நான் கல்யாணம் பண்ண சம்மதிச்ச. தனக்கு வரப்போற மனைவி இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், லட்சணமா இருக்கணும், குணமா இருக்கணும்னு ஆயிரம் கனவுகளோட அவ கட்டிக்க போற புருஷன் இருப்பா. ஆனா நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி எந்த கற்பனையுமே இல்லாம கயலோட வாழ்க்கைக்காக அவளோட சந்தோஷத்துக்காக எந்த கற்பனையுமே பண்ணாம இருந்த. ஆனா என் தாய் தனக்கு வரப்போற மருமக இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மாமியார கற்பனை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் கற்பனை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனா நான் அந்த கற்பனைய நான் உடைச்சி எரிஞ்ச. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னை விட எங்க அம்மா தான் அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. ஏ எல்லா கயல் வழிக்காகத்தான். ஆனா நான் சித்தப்பா கிட்ட சொன்னேன், அம்மாவை ஒரு வார்த்தை கேளுங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேளுங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என் மனசை குத்தி கொடைஞ்சிடுச்சு தாத்தா. ஆமா தாத்தா, உங்க அம்மாவை எதுக்கடா நான் கேட்கணும்? நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். உங்க அம்மாவை எதுக்காக கேட்கணும்னு அசிங்கப்படுத்தினாரு. என்ன அசிங்கப்படுத்தட்டும் தாத்தா, அவமானப்படுத்தட்டும். எங்க அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இவர் யார் தாத்தா? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க.
ராஜதுரை, உனக்கு வயசு கம்மியா இருந்தாலும் வாழ்க்கையோட அனுபவம் அதிகமா இருக்கு. இங்க பாருப்பா, உன் சித்தப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லையா? அவ எதை நினைச்சாலும் நடக்கணும்னு நினைக்கிறவன். இந்த குடும்பத்துக்காகத்தான் பாவன் நல்லது நடக்கணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நினப்புப்படியே நடக்கட்டும்பா. உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்க சம்மதத்தை நான் வாங்குறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. தாத்தா, என் சம்மதம் முக்கியம் இல்லை தாத்தா, அவங்க சம்மதம் தான் முக்கியம். இப்போ சொல்ற தாத்தா, எங்க அம்மாவோட சம்மதத்தை கேளுங்க. நான் சொல்லல, எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இங்க பாரு ராஜதுரை, நிச்சயம் உங்க அம்மா கிட்ட சின்னதுரையை விட்டு பேச வைக்கிறேன். ஏன் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இந்த குடும்பத்தோட மூத்த மருமக மாத்திரம் இல்லை உன் அம்மா, இந்த குடும்பத்தோட தாய் மாதிரிப்பா. அவங்க சம்மதம் இல்லாம இந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காதுப்பா. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருப்பா.